ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 6 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அசீமோடைய ஸ்ட்ராட்டஜி இது அப்படிங்கிறத விக்ரமன் வந்து உடைச்சாரு. அதுக்கடுத்து அமுதவாணனும் வந்து அதே தான் சொன்னார், தேர்ஸ்டே இப்படி, ஃப்ரைடே அப்படி, சாட்டர்டே அப்படி அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ அதை நம்ம வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா அசீம் வந்து விளையாண்டுட்டு அடுத்து வந்து சரி கொஞ்சம் எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி அவருடைய கேம் பிளான் வந்து இருக்குது அப்படிங்கிறது தான். ஒரு 3-4 நாள் அடித்து காலி பண்ணிவிட்டு 5வது நாள் 6வது நாள் அப்படிங்கிறது வந்து ஒரு மாதிரி ஒரு செய்கை வந்து பண்ணுவார் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஸோ அது வந்து அவர் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக கமல் சார்கிட்ட வந்து ரோஸ்ட்டை கொஞ்சம் கம்மியாக வாங்கிக்கலாம் அப்படின்றதுக்காக பண்ணுறார் அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரியுது. 3வது வாரம் தொடர்ந்து பண்ணுறது இந்த காஃபி கொடுக்குறது இதெல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து அமுதவாணன் சரி எல்லாரும் சரி மூஞ்சிக்கு நேராக வந்து சொல்லிடலாம் அவர்கிட்ட. ஸோ பின்னாடி பேசுவது அப்படிங்கிறது ஏன்னா மூஞ்சி முன்னாடி சொல்ல முடியாது, ஏன்னா அசீம் வந்து அதை வேறு மாதிரி கொண்டு போயிடுவார். ஸோ அதனால் ஜனனியும் வந்து அமுதவாணன் இன்றைக்கி பேசும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா பாபநாசம் கமல் மாதிரி நம்ம அசீமு. ஸோ அப்படியே வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவார். அதாவது முதல் ஒரு 3 நாள் வந்து பயங்கரமாக சண்டை போட்டு 4வது நாள் வந்து பார்த்தோன்னா இது சாப்பிடு அது சாப்பிடு இந்த அது டீ குடி சாப்பாடு எல்லாம் போட்டு வச்சுட்டு நல்லா இருக்கா சொல்லு அப்படின்ற மாதிரி நான் நல்லவேன் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவார். ஸோ வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் வந்து பண்ணிகிட்டு டீ எல்லாம் போட்டு கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி ஜனனி வந்து ஒவ்வொரு விஷயமா வந்து பார்த்தீங்கன்னா புட்டு வைக்கிறாங்க அசீமை பற்றி. அடுத்து இந்த பூட்டு விஷயத்துல சொன்னாங்க, பூட்டு விஷயத்தில் நம்ம சொல்லியிருந்தோம் அசீம் வந்து விளையாண்டது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் மாதிரி விளையாடல, போய் நம்ம ஜனனி வந்து போய் போட்டாங்க. போட்டுட்டு அவர் வந்து ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற பேரில் அவர் வந்து எதுவுமே கொடுக்க மாட்டா, அதாவது ஜனனி வந்து எப்பயும் ஷேர் பண்ணி சாட மாட்டாங்க போல, அதை வந்து குற்றச்சாட்டை வச்சு அவளுக்கு வந்து வேறு யாராவது திறந்து விட்டா அடுத்து வந்து நம்ம வந்து இன்னொருத்த வந்து திறந்து விடுவான், அதனால இன்னொருத்த வந்து பூட்டிடுவான். ஸோ அதனால் நான் அவளை வந்து லாக் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பண்ண ரக்ஷிதாக்கும் ஜனனிக்கும். ஸோ எல்லாருமே அப்படி தான் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இவர் அதுலேயும் எனக்கு வந்து நேற்று வருத்தம் நான் சொல்லியிருந்தேன், வேறு யாராவது கொஞ்சம் ஓட விட்டு பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது, அதையும் வந்து சொல்லி காட்டுறாங்க. ஆனால் அப்போ வந்து அவன் சொல்கிறார், ஒரு செம்மையாக கலாய்க்கிறார், ஜனனி அப்போ நீ ஓடிக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொன்னவொடனே நான் அப்படியே ஓடி அப்படின்ற மாதிரி இவங்க தான் அப்படி நேஷனல் பிளேயர் என்ன நான் என்ன ஓட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல போகிறாங்க. ஸோ ஏஞ்சி ஓடிக்கணும்ல, அவங்க அங்கே உட்காந்துக்கிட்டு பூட்டை பறி கொடுத்துட்டு இவங்க அவங்கள பற்றி பேசுறது அப்படிங்கிறது முதல் தவறு. அமுதவாணன் சொன்ன மாதிரி ஓடிருக்கலாம், ஓடாமல் இங்கே வந்து நான் ஓடிருப்பேன், ஆனால் அவர் வந்து இப்படி தராதரம் பிடித்து பேசியதால் தானே அப்படின்ற மாதிரி அசீமை பற்றி அங்கேயும் வந்து பாயிண்ட் பேசுகிறாங்க. அப்புறம் வந்து இங்கே இருக்கிறவங்க பெஸ்ட் பெர்ஃபார்ம் எப்படி சூஸ் பண்ணுறாங்க, ஒருத்தனை கொலை பண்ணால் கூட அவன் செத்துட்டான் அப்படின்னு பார்க்க மாட்டாங்க, பெஸ்ட்டாக பண்ணியிருக்கான் இந்த கொலையை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாமினேட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப ஃபன்னாக இன்றைக்கி சில விஷயங்கள் பேசினாங்க, ஆனால் அதில் உண்மைத்தனம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஏன்னா பூட்டுக்காக அவங்க ஓடவே இல்லை, சும்மா உட்காந்துக்கிட்டு அப்படியே போட்டு போடு அப்படின்னா அது எப்படி ஈஸி தானே அதுவும். ஸோ அசீம் பண்ணது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அது தவறு தான், சரிங்களா. அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜி பாபநாசம் கமல் மாதிரி போய் ரெஜிஸ்டர் பண்ணுறார் அப்படின்ற மாதிரி, சரி ஓகே, கொஞ்சம் அப்படி பேசும்போது யாராவது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனக்கசப்பு நீங்கி பேசுவீங்கன்னு பார்த்தாங்க. அப்போ இப்போ எல்லாருமே அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அசீம் இனிமேல் அந்த கேம் ஆடினார் அப்படின்னா நிஜமாக அவருக்கு ரொம்ப பின்னடைவாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன், ஓகேங்களா. அடுத்து விக்ரமன். ஸோ விக்ரமனுடைய பாயிண்ட்டை வந்து யாரும் வந்து விக்ரமன் வந்து அந்த பாயிண்ட் பேசினார்ல ஸ்ட்ராங் பிளேயர் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசினார். ஸோ அதுக்கு கவுண்டர் கொடுக்குறதுக்கு அசீம் நிறையா பாயிண்ட்ஸ் இருந்தும் மிஸ் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். இது வந்து செகண்ட் ப்ரோமோவில் வந்து ரொம்ப சூப்பராக அசீம் வந்து பண்ணியிருப்பார். ஸோ லிட்ரலாக புழக்கப்பட்டார் விக்ரமன் அப்படின்ற மாதிரி தான் நம்ம கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா விக்ரமன் கிட்ட வந்து அந்த அளவுக்கு போய் இவர் வந்து ஒரு விஷயம் வந்து பண்ணுவார். என்ன அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு என்னக்கா ப்ரொமோக்கு நான் அலையிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு சார். பட் இவர் ப்ரொமோக்கு மட்டும்தான் சார் போய் கண்டென்ட் வந்து கொடுக்குறாரு, வேறு எதுவுமே அவர் வந்து கிடையாது சார். என்ன அடிக்கிறது மூலமாக அவர் தான் வந்து லைம் லைட்டுக்கு வராரு. ஸோ அவர் ப்ரொமோ கண்டென்ட்டுக்கு என்ன யூஸ் பண்ணிக்கிறார் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொன்னது நிஜமாகவே விக்ரமனுடைய ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரணமாயிடுச்சு அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ ப்ரொமோ 3 வேறு ரிலீஸ் ஆகிருக்கான், அதை பற்றி நம்ம லைவ் வீடியோவில் அடுத்து நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அசீம் குறைகள் வந்து இருந்தாலும் நிறைகளும் அவருக்கு இருக்குது அப்படின்றத கொஞ்சம் பேலன்ஸ்டிங்காக இந்த சில விஷயங்கள் பண்ணலாம். இந்த வார்த்தைகள் பேசுகிறது, தற்பெருமை ஒரு சில விஷயங்களில் வந்து நிறையா இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வியாழக்கிழமை இந்த மாதிரி விக்ரமனுக்கு போய் காஃபி கொடுத்தாருல, இதெல்லாம் வந்து கொஞ்சம் மாற்றிருக்கலாம். சண்டையாக கட்டேஸ் வரைக்கும் மோதி பார்ப்போம் அப்படிங்கிறது மாதிரி அசீம் வரணும் அப்படிங்கிறது தான். பட் வருவாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம்.